ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தெங்காசிலேருந்து இன்ஜினியர் பாலா பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒயாமல் கேட்குற கேள்வி வந்து எத்தனை நாளுக்குள்ளே வந்து பழையை வந்து பிரிக்கலாம், ஆர் பாக்ஸை வந்து எத்தனை நாளுக்குள்ளே வந்து பிரிக்கலாம் காலத்துக்காக இருந்தால். என்ன சொல்ல வரோம்னா, அது வந்து IS 456 2000 வந்து தெளிவாக கொடுத்துருக்கு. பீம்னால் இத்தனை நாளில் பிரிக்கணுமா, நிறைய பேத்துக்கு அது வந்து தெரியவே மாட்டேங்குது. ஒரு 4 நாளில் பிரிச்சுருக்காங்க, சில பேர் 20 நாள், 25 நாள், 25 நாள் கிட்டே எடுக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாபு, முதல் ஸ்லாப்லேருந்து வரேன். ஸ்லாபில் வந்து நீங்கள் வந்து எத்தனை அடி போடுறீங்கன்னு முதல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லாபு, ஸ்டேர்கேஸ்க்காண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு ஸ்லாபு, இதுவும் ஸ்லாபு தான். ஸ்டேர்கேஸ்க்காண்டி போட்டாலும் இதுவும் ஸ்லாபு தான். இந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 அடி இருக்குங்க, சரிங்களா. 5 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 மீட்டர். IS 456 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 4.5 மீட்டருக்கு கீழே இருந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் 7 நாளில் பிரிச்சுக்கலாம். இது அப்போ வந்து 7 நாளில் வந்து பிரிச்சுக்கலாம் இந்த ஸ்லாபை. பழகிய 7 நாளில், குறைஞ்சது 7 நாள் முன்னக்கூட்டியே பிரிச்சிடக்கூடாது, 7 நாளுக்கு மேலே நீங்கள் வந்து இதை வந்து பிரிச்சுக்கலாம், சரிங்களா. இது 4.5 மீட்டருக்கு மேலே அபோவ் போயிட்டு அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து 14 டேஸ் எடுக்கணும், சரிங்களா. 4.5 மீட்டர் கீழேனா 7 நாள், 4.5 மீட்டருக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 டேஸ். உங்களுக்கு வந்து புரியும்படி சொல்லணும்னா, 14 அடிக்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்லாப் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து 7 நாள், 14 அடிக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து 16 நாள் எடுக்கணும், சரிங்களா. இதே இது நீங்கள் வந்து பீமுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீம் இப்போ இது வந்து இந்த பீம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 அடி பீம் தான் இது. இல்லைன்னா வெளியே இன்னொரு பீம் காட்டுறேன், இதாக இருக்குது இந்த பீம். இந்த பீமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 அடி பீம் தான். இந்த பீமுக்கு நீங்கள் வந்து எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 14 டேஸ், சரிங்களா. அது வந்து மினிமம் 7 டேஸ், இது வந்து 14 டேஸ். 6 மீட்டருக்கு பிலோ, IS 456 என்ன சொல்கிறது அப்படின்னா, 6 மீட்டருக்கு பிலோ இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து 14 நாளில் பிரிச்சுக்கலாம். அப்போ 6 மீட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து 21 நாள் எடுக்கணும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, 21 அடிக்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே 14 நாள், 21 அடிக்கு மேலே இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் 21 நாள். அதே மாதிரி தான் ஸ்லாபுக்கு, 14 அடிக்கு கீழே இருந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து 7 நாள், 14 அடிக்கு மேலே இருந்தது அப்படின்னா அங்கே 14 நாள், சரிங்களா. அதே மாதிரி பீமுக்கு 21 அடிக்கு கீழே இருந்தால் 14 நாள், 21 அடிக்கு மேலே இருந்தால் 21 நாள், அவ்வளோதான். அந்த 21 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து காலமுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் காலம் பாக்ஸுக்கு மினிமம் 1 டேஸ் எடுக்கணும், சரிங்களா. 16 hours to 24 hours வந்து சில பேர் வந்து காலையில் போட்டு மத்தியானம் பிரித்து இன்னொரு பாக்ஸ் மேலே ஏற்றி விட்ருவாங்க, அந்த மாதிரி ஏற்றி விடக்கூடாது. மினிமம் 16 hours இருக்கணும், மேக்ஸிமம் 24 hours வரைக்கும் எடுத்துக்கலாம், சரிங்களா. 1 டே, அதான் மினிமம் 1 டே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலமை பொறுத்த வரைக்கும் 1 டே எடுத்தால் தான் அது வந்து உங்களுக்கு செட் ஆகும். எதுக்கு நான் வந்து 1 டே எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே இருக்குது ராடு இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து 1 டே எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் வந்து மத்தியானத்துக்கு மேலே இதை பிரிக்கீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து லூஸ் விட்டுரும். இது உங்களுக்கு ஆடையில் இந்த இடத்துல கம்பி இருக்கிற இடத்துல கிராக் உழுந்துடும். காலம் இப்போ காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கிராக் உழுந்துட்டுனாலே அது வந்து ஃபெயிலியர் தான், சரிங்களா. காங்கிரீட் எதுக்கு போடணும் அப்படின்னா, கிராக் உள்ளக்கூடாது, அந்த இடத்துல எந்த இதுவும் வரக்கூடாதுங்கிற இடத்துல காங்கிரீட்டே போடுவோம். அதுவே நீங்கள் வந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பி இருக்கிற இடத்துலலாம் கிராக் உழுந்துடும், அது அப்போ அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர், சரிங்களா. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் காட்டும். நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டே எடுத்துட்டாலும், ஒரு காங்கிரீட் நீங்கள் வந்து கியூபிக் டெஸ்ட் எடுத்தாலும் அது வந்து கிராக் உழுந்துட்டாலே அது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு தான் காட்டும். லோடு அதுக்கு மேலே வந்து கேரி பண்ணாது, சரிங்களா. அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் அந்த வந்து சீக்கிரம் அவசரப்பட்டு பிரிக்கணும், சென்ட்ரிங்காரங்க சொல்லுவாங்க, கொத்தனார் சொல்லுவாங்க, மத்தியானம் மேலே பிரித்து விடுவோம், அந்த பாக்ஸ் வந்து மேலே ஏற்றி விடுவோம், இந்த பாக்ஸ் வந்து அடுத்து இன்னொரு காலத்துக்கு போடுவோம் அப்படின்னா வேலை டக்கு டக்குன்னு முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, லைஃப்பை நீங்கள் வந்து வீட்டோட லைஃப்பை வந்து இழந்துருவீங்க. அந்த டூரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து லெஸ் ஆகிரும், சரிங்களா. அதனால் வந்து குறைஞ்சது காலத்துக்கு போட்டதாக இருந்தால் 16 மணி நேரம் எடுத்துக்கோங்க, சரிங்களா. 16 மணி நேரத்துக்கு கீழே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கம்பியில் போகிற உங்களுக்கு வந்து கிராக் விழுந்துடும், பார்த்தீங்களா. இப்போ இங்கே எங்கேயா கிராக் இருக்கான்னு பாருங்கள், கிராக் இருக்காது. ஏன்னா நான் மினிமம் வந்து 16 hours குறைஞ்சி இதை வந்து நான் வந்து பிரிக்க விட மாட்டேன், சரிங்களா. அந்த எல்லா காலத்துக்கும் அதை வாட்ச் பண்ணுங்கள், கட்டாயம் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா 7 அடிக்கு நிறைய பேர் இப்போ என்கிட்டே சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க, 7 அடி பாக்ஸு, 4 அடிக்கு காலையில் போட்டு மத்தியானம் கதை 3 அடி ஏற்றி விட்டோம்னா நமக்கு ஒரே நாளில் வந்து காலத்து பூரா காலண்டு போட்டலாம். அந்த இதே இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஆனால் கூட ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒழுங்காக ப்ராப்பராக வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த ப்ராப்பர்னஸ்க்காக கடைப்பிடிங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.